Hello students, I am Ramanan. In this video, class 6, term 1, exercise 3.4, sum number 4. பார்க்க போறோம். 15 நாற்காலிகளின் விலை 7500. இது போன்று 12000 ரூபாய்க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும் என காண்க. The cost of 15 chairs is 7500. Find the number of such chairs that can be purchased in 12,000 rupees. Okay, cost of one chair. கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப காஸ்ட் ஆஃப் 15 சேர் போடும். காஸ்ட் ஆஃப் 15 சேர்ஸ் 15 நாற்காலிகளின் விலை. விலை அப்ப 7500. ஒரு நாற்காலியோட விலை கண்டுபிடிச்சிடலாம். காஸ்ட் ஆஃப் ஒன் சேர், ஒரு நாற்காலியின் விலை 7500. 7500 பை 15. அப்ப ஆன்சர் என்ன? 500. ஒரு நாற்காலியோட விலை 500 ரூபாய், ரூபீஸ் 500. இப்ப அவங்க எத்தனை கேட்டிருக்காங்க? 12,000 ரூபாய்க்கு எத்தனை நாற்காலி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூபாய் 12,000 வாங்கிய நாற்காலிகள், சேர்ஸ் பாட் ஃபார் ருபீஸ் 12,000 அல்லது பர்ச்சேஸ்ட் ஃபார் ருபீஸ் 12,000. அப்ப 12,500 வகுத்துடலாம். ஏன்னா ஒரு விலை, ஒரே ஒரு சேர்னுடைய விலை. இன்னும் ரெண்டு, இந்த ரெண்டு சைஃபர் ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 24 டைம்ஸ் 24. அப்ப எத்தனை சேர் வாங்கியிருக்கலாம்னா 24 நாற்காலி வாங்கியிருக்கலாம். 24 சேர்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியான சம்மு. ஒரு ஒரு டைப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு முறை நம்பர் ஆஃப், அதாவது நம்பர் கொடுத்துட்டு மாத்தி கேட்கறாங்க, இந்த பக்கம் மாத்தி கேட்கறாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்ததுன்னா ப்ரொபோஷனாலிட்டி லா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இதை இன்னும் பெட்டரா போடணும், செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போடணும், சரிபார்த்து போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அந்த விகித சமன் விதியை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.